بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونستهديه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون قال الله أيضا في آية أخرى فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إلا بغلم إيه وَلَّوَنَاهِ الله ورونك ورثاه அவனது அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் ஈருலக நாதர் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை நெறி அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியங்கள் மீதும் தபா தாபியங்கள் மீதும் மேலும் நம் அவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுவின் பெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் முதல் நோன்பை எதிர்நோக்கி முதலாவது இரவு தொழுகையை நம்மில் பலரும் நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். இதிரி 1435 ஆண்டினுடைய இப்புனித ரமலானை முழுமையாகவும் ஈமானோடும் இஹ்லாஸோடும் அதனுடைய முழு புண்ணியங்களையும் அடையும் பாக்கியத்தை வல்லநாயன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. காலை முதல் இது நேரம் வரையிலும் நம்முடைய அலுவல்களை கவனித்து உடல் உழைப்பாக இருந்த போதிலும் கூட புனித ரமலானுடைய முழு புண்ணியத்தையும் அடைந்தே தீர வேண்டும் என்ற நோக்கத்தோடு உடல் சோர்வுகளையும் களைப்பையும் பொருட்படுத்தாமல் இறைவனை நின்று தொழுத வண்ணமாக நம்மில் பலரும் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்லசானஹு வதஆலா நம் எல்லோருடைய எண்ணங்களையும் இஹ்லாஸாக்கி நிறைந்த பலனை தந்தருள்வானாக. இந்த நல்ல நேரத்தில்
இறைவனுடைய அருளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. மனிதர்களாக இருக்கிற நாம் உலகில் கோடானு கோடி படைப்புகளுக்கு மத்தியில் தலை சிறந்த படைப்பாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறோம். எந்த படைப்புக்கும் தராத தனிச்சிறப்புகளை, மகத்துவங்களை, மதிப்புகளை அல்லாஹ் இந்த உலகில் மனிதர்களாக இருக்கிற நமக்கு தந்திருக்கிறான். மனிதர்களாக அல்லாஹ் இந்த துன்யாவில் நம்மை வாழ வைத்தது மாத்திரமல்ல, அந்த மனிதர்களிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட இறைவனுடைய அன்புக்கும் அருளுக்கும் திருப்பொருத்தத்திற்கும் உரியவர்களாக நம்மை ஆக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு ஹிதாயத்தை அல்லாஹ் காண்பித்து தந்திருக்கிறான். இது அவன் செய்த நியமத்துகளிலும் அருள்களிலும் எல்லாம் மிக தலையான ஒரு அருளாக நாம் கருத வேண்டிய ஒரு இறை நியமத். மனிதர்களாக இருக்கிற நாம் இதுபோன்ற அருள்களை இறைவன் வழங்கியிருக்கிற அருள் மனிதர்களுக்காக எத்தனையோ சிறப்பு அந்தஸ்துகளை தந்திருப்பதாக திருமறையில் சொல்லுகிறான். சுருக்கமாக நாம் இங்கே அதை சொல்வதாக இருந்தால், நம்முடைய படைப்பே இறைவன் அதனுடைய ரூபம் தோற்றம் இதை குறித்து சொல்லுகிற போது கூட ஆணித்தரமாக சொல்லுகிறான் அல்லாஹ், அத்திமரத்தின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், ஜெய்தூன் மரத்தின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், தூரிசினா மலையின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், ஹாதல் பலதில் அமீன் அமைதி நிறைந்த இந்த ஊர் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், திண்ணமாக மனிதர்களை நாம் மிக அழகான ரூபத்தில் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இத்தனை சத்தியங்களையும் செய்துவிட்டு இந்த மனிதனை எந்த படைப்புகளையும் படைக்காத ஒரு ரூபத்தில் அழகானதொரு தோற்றத்தில் இறைவன் படைத்திருப்பதாக சத்தியமிட்டு சொல்லுகிறான். ஆக படைப்பினுடைய தோற்றமே இறைவனால் சிலாகித்து சொல்லப்படுகிற அளவிற்கு இருக்கிறது. அவர்களை செவ்வையாக்கி இருக்கிறான் என்று பல வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான். மிக சரியான ரூபத்தில் கட்டமைப்பில் அவர்களை உருவாக்கியிருப்பதாக பல வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படியாக படைப்பினுடைய ரூபத்தில் கூட இறைவன் தேர்ந்தெடுத்த ஒரு ரூபம், இது போன்ற ஒரு அழகான ரூபத்தை யாராலும் கற்பனை செய்து எந்த விதமான டெக்னாலஜிகளாலும் இப்படி ஒரு ரூபத்தை உருவாக்கிவிட முடியாத ஒரு ரூபத்தை, ஒரு தோற்றத்தை, அதிசயகரமான பல அம்சங்களை கொண்ட ஒரு உருவத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இதை திருமறையின் மூலமாக அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான். வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகளை நாம் சங்கையானவர்களாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியம், சங்கை, மதிப்பு, மரியாதை என்பதெல்லாம் மனிதர்களாக இருக்கிற நமக்குத்தான். ஆதமுடைய மனிதர்கள் என்று சொன்னால், ஆதமுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் மொத்த மனிதர்களையும் சொல்லுகிறான். முஸ்லிம் என்றல்ல, காஃபிர் என்றல்ல, எல்லா மனிதர்களையும் நாம் சங்கையானவர்களாக மாற்றியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மதிப்பு மரியாதை என்று பேசப்படுவதெல்லாம் கோடானு கோடி படைப்புகளுக்கு மத்தியில் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. மானம் மரியாதை என்று பேசப்படுவதெல்லாம் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. மானத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காக ஆடை அணிகிற தன்மை இந்த மனிதர்களுக்கு தான் இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ ஜீவராசிகள், எண்ணி மாளாத ஜீவராசிகள் துன்யாவில் இருந்து கொண்டிருக்கவே மனிதர்கள் மாத்திரம்தான் தனக்கு மானம் இருப்பதை உணர்த்துகிறான். அவ்வப்போது தன்னுடைய உடையிலும் நடையிலும் பாவனைகளிலும் மானம் தனக்கு இருக்கிறது, மரியாதை தனக்கு இருக்கிறது என்பதை அவன் வெளிக்காட்டுகிறான். ஏன் ஒரு பிற ஜீவராசியினுடைய பெயரை கூட தனக்கு சொல்வதை அவன் தாங்கிக் கொள்வதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. நாய் என்பது ஒரு படைப்பினுடைய பெயர்தான். மனிதன் தன்னை பார்த்து ஒருவர் நாய் என்று சொன்னால் தாங்கிக் கொள்வதில்லை, அல்லது கழுதை என்று சொன்னால் தாங்கிக் கொள்வதில்லை, மாடு என்று சொன்னால் தாங்கிக் கொள்வதில்லை. ஏன், அவைகளெல்லாம் ஒரு படைப்பினுடைய பெயர்தானே. ஒரு படைப்பினுடைய பிற படைப்பினுடைய ஒரு பெயரை கூட தனக்கு அவன் ஏற்றுக்கொள்ள தயாராகுவதில்லை. அவனுக்கு ஆத்திரம் வருகிறது, ஆவேசம் வருகிறது. காரணம் என்ன? அது எவ்வளவோ தரம் தாழ்ந்த ஒரு படைப்பாக இருக்கிறது, நான் கண்ணியமான ஒரு படைப்பாக இருக்கிறேன்,
அந்த படைப்பினுடைய பெயரை தனக்கு சொல்லுகிறாயே என்பது போன்று அவன் ஆவேசத்தை வெளிக்காட்டுகிறான். அதைத்தான் அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான், ஆதமுடைய மக்களை நாம் சங்கையானவர்களாக, மரியாதையானவர்களாக, கண்ணியம் நிறைந்தவர்களாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்லுகிறான். மனிதர்களுக்கு அல்லாஹ் கோடானு கோடி நியமத்துகளை செய்திருந்தாலும் மனிதர்களுக்கு என்று பிரத்யேகமாக செய்த நியமத்துகள் என்று பார்க்கிற போது கூட பல்வேறு நியமத்துகளை அல்லாஹ் அடிக்கச் சொல்லுகிறான். எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பை அல்லாஹ் இந்த வசனங்களில் நமக்கு சொல்லித் தருகிறான். கரையிலும் கடலிலும் அவர்களை நாம் சுமந்து செல்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கடலிலும் கரையிலும் சுமந்து செல்வதற்கான வாகனங்கள் யாருக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது? யாரை சுமந்து செல்வதற்காக? இன்னும் சொல்லப்போனால் சில படைப்புகளே என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கால்நடைகளிலேயே சில மனிதர்களை சுமந்து செல்வதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது என்பது போன்று அல்லாஹ் சொல்லுகிறான். கால்நடைகளிலேயே பல கால்நடைகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இது இதற்காக மனிதர்களை சுமந்து வர வேண்டும் என்பதற்காக, மனிதர்களை தாங்கி வர வேண்டும் என்பதற்காக படைப்புகள் என்றால் இந்த மனிதர்களை எந்த அளவிற்கு அல்லாஹ் உயர்வான ஸ்தானத்தில் வைத்திருக்கிறான். அவர்களை நாம் சுமக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். தரையில் நடந்து செல்ல வேண்டுமே, தூரமான பகுதிகளுக்கு செல்ல வேண்டுமே என்பதற்காக அவன் தரை வழியில் செல்வதற்கு சில வாகனங்கள், வான்வழியில் செல்வதற்கு சில வாகனங்கள் என்று சொல்லுகிறான். கடலில் சுமந்து செல்வதற்கு சில வாகனங்கள் என்று அவனுக்கு வாகன வசதிகளை ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எந்த ஜீவராசிகளுக்காக வாகன வசதிகள் இருக்கிறது? மனிதர்கள் அல்லாமல் வாகனங்களை பயன்படுத்துகிற ஜீவராசிகள் வேறு ஏதாவது இருக்கிறதா உலகில்? யாராவது வாகனத்தில் ஏறி செல்லுகிறார்களா? எந்த படைப்பாவது வாகனத்தில் ஏறி செல்லுகிறதா? விதவிதமான ரகரகமான வாகனங்களை, அதிலும் உயர் ரக வாகனங்களை, வெவ்வேறு தோற்றங்களுடைய வாகனங்களை வைத்துக் கொள்வதில் மனிதன் பெருமை விட்டுக் கொள்ளுகிறானே, இந்த ஒரு தன்மை மனிதர்களுக்கு அல்லாமல் வேறு யாருக்கு இருக்கிறது? இப்படி ஒரு கண்ணியத்தையும் கௌரவத்தையும் மரியாதையும் மனிதர்களுக்குத்தான் நாம் தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மனிதர்களுக்குத்தான் எல்லாம் ஒதுக்கி இருப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். எல்லோருக்கும் நாம் கொடுத்திருக்கிறோம். உணவை உண்பதற்கான ஜீவாதாரத்தை எல்லோருக்கும் தந்திருக்கிறோம். ஆனால் உண்ண தந்திருப்பது இந்த மனிதர்களுக்குத்தான். எத்தனையோ ஜீவராசிகள் உலகில் உண்ணுகிறதே, மனிதன் உண்பது போல நாவுக்கு ருசியாக விதவிதமாக ஒரு வகை உணவை பிரியாணி என்று எடுத்துக்கொண்டாலே அதிலேயே எத்தனை வகைகளை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். எத்தனை வகை உணவு வகைகள் இன்னும் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டேதான் இருந்து கொண்டிருக்கிறது. காலங்கள் கடக்க கடக்க எதையெல்லாமோ கண்டுபிடிக்கிறார்கள், அதுபோல உணவுகளும் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் இது யாருக்காக மாத்திரம்தான் உலகில்? மனிதர்களுக்காக மாத்திரம்தான். மனிதர்களுக்குத்தான் இப்படி ஒரு தனிச்சிறப்பை தந்திருக்கிறோம். ஆடு மாடுகள் இருக்கிறது, விலங்குகள் இருக்கிறது, இவைகளும் உண்ணத்தான் செய்கிறது. அவைகளுக்கு எது கிடைக்கிறதோ பசியை போக்கிக் கொள்வதற்கு இலைதலைகளை உண்ணுகிறது. மனிதன் ஆக்கி வடிக்கிற கஞ்சி தண்ணியை இது குடிக்கிறது. அதுபோல இன்னவெல எது கிடைக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுகிறது. ஆனால் மனிதன் எதையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர் அல்ல. இப்படி இருக்க வேண்டும், பக்குவமாக இருக்க வேண்டும், உப்பு குறைந்து விடக்கூடாது, மிளகாய் குறைந்து விடக்கூடாது என்றெல்லாம் பக்குவமாக பார்த்து சாப்பிடுகிற தன்மை இந்த மனிதனுக்கு இருக்கிறது. வரசக்னாகும் இனத்தையிபார், நல்லவைகளை எல்லாம் இவனுக்கு நான் சாப்பிட கொடுத்திருக்கிறோம், இவர்களுக்கு சாப்பிட கொடுத்திருக்கிறோம். வரசக்னாகும் இனத்தையிபார். இன்னும் சில வசனங்களை அல்லாஹ் ஹுவல்லதி ஹலக்க லக்கும் மா ஃபில் அர்லி ஜமீஆ, இதைவிட என்ன வேண்டும்? ஹுவல்லதி ஹலக்க லக்கும் மா ஃபில் அர்லி ஜமீஆ, இந்த மனிதர்களுக்காகவே பூமியில் இருக்கிற எல்லாமே அவனுக்காகத்தான். பூமியில் இருக்கிற எந்த ஒரு படைப்பை பார்த்தும் இது எதற்காக என்று கேட்டால் அது மனிதனுக்காக அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த அல்லாஹ் தான் ஹுவல்லதி பூமியில் இருக்கிற எல்லாமே உங்களுக்காக படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எறும்பாக இருந்தாலும் அது மனிதனுக்காக, ஈயாக இருந்தாலும் அது மனிதனுக்காக,
அது தொல்லை தருகிற பொருளாக இருந்தாலும் மனிதனுக்காக ஏதாவது ஒரு வகையில் அது அவனுக்கு பயன் தரத்தான் செய்கிறது. எந்த ஒரு படைப்பும் மனிதன் கண்டு அஞ்சுகிற காட்டு விலங்குகளாக இருந்தாலும் கூட அதில் மனிதனுக்கு பாடமோ படிப்பினையோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் பயன்பாடோ இருக்கத்தான் செய்து கொண்டிருக்கிறது, இல்லை என்று மறுக்க முடிவதில்லை. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், எதை பார்த்து எதை படைத்தாலும் அந்த படைப்பு எதற்காக என்று கேள்வி வருகிற போது அது மனிதனுக்கு பயன் தர வேண்டும் என்பதற்காக என்றால், இந்த மனிதன் எவ்வளவு அருள் பாக்கியம் தரப்பட்டவனாக இருக்கிறான், எவ்வளவு இறைவனால் நியமத்துகள் வழங்கப்பட்டவனாக இருந்து கொண்டிருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் ஒரு வகையில் மனிதர்களை அல்லாஹ் மலக்குகளை விட கூட ஒருபடி அந்தஸ்தில் ஒரு சிறப்பை கொடுத்து அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிற சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதை அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான். மலக்குகள் அது சம்பந்தமாக சொன்ன கருத்தையும் அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான். அல்லாஹு ஜல்லசானஹு தஆலா அந்த இடத்தில் தான் தீர்மானித்த அந்த தீர்மானத்தினுடைய யதார்த்தத்தை உணர்த்த வேண்டும், மனிதர்களுடைய சிறப்பை அங்கே உணர்த்த வேண்டும் என்பதற்காக நிகழ்த்திய ஒரு சம்பவம், மனித படைப்பினுடைய துவக்கம் குறித்த சம்பவம் திருமறையில் சூரத்துல் பக்கராவினுடைய துவக்கத்தில் நாம் எல்லோரும் படித்திருப்போம். மலக்குகளை அல்லாஹு ஜல்லசானஹு தஆலா சுஜூது செய்ய செய்கிறான், அவர்கள் சுஜூது செய்கிறார்கள். அந்த இடத்தில் அவர்கள் சொன்ன கருத்தை அல்லாஹ் அங்கே விமர்சிக்கும் முகமாக ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா எல்லாவற்றினுடைய நாமங்களையும் இஸ்முகளையும் அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுத்தருகிறான். அல்லாஹ் ஆசிரியனாக இருந்து முதல் மாணவராக ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கல்வி கற்றுக் கொடுக்கிறான். وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة பிறகு மலக்குகளை எல்லாம் அழைத்து அல்லாஹ் அவர்களிடத்தில் அதை சமர்ப்பிக்கிறான். عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين சொல்லுங்களேன், நீங்கள் சொல்லுகிற உங்களுடைய வாதத்தில் நீங்கள் உண்மையாளர்களாக வாய்மையாளர்களாக இருந்தால் இவைகளுடைய நாமங்களை நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். قالوا سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم قالوا அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள், சுபஹானக் நீ மிக பரிசுத்தமானவன் இறைவா. قالوا سبحانك لا علم لنا الا ما علمتنا எங்களுக்கு நீ எதை போதித்தாயோ எதை கற்று கொடுத்தாயோ அதன்றி வேறு எந்த ஞானமும் எங்களுக்கு இல்லை. لا علم لنا الا ما علمتنا இன்னக அந்தல் அலீமுல் ஹகீம் நீயே மிக்க ஞானமுள்ளவனும் மிக்க அறிவுள்ளவனுமாக இருக்கிறாய் என்று அவர்கள் தங்களுடைய இயலாமை ஒப்புக்கொள்ளுகிறார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு வதஆலா பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஆதமே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும் பாருங்கள் என்று அல்லாஹ் உணர்த்துகிறான். அந்த இடத்தில் மலக்குகள் ஒட்டுமொத்தத்திற்கு மேலாக மனிதர்களுடைய ஒரு வகையில் உள்ள சிறப்பை கல்வியின் மூலமாக கொடுக்கப்பட்ட சிறப்பை, கல்வி வழங்குதல் என்ற சிறப்பை, கல்வி கற்றுக்கொள்ளுதல் என்ற சிறப்பை மனிதர்களுக்குத்தான் அல்லாஹ் தந்திருப்பதாக சொல்லுகிறான் என்றால், இப்படி ஒரு சிறப்பு உலகத்தில் யாருக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பை மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறானே, இப்படி எத்தனை சிறப்புகளை எத்தனை அருள் வளங்களை எத்தனை நியமத்துகளை இறைவன் எண்ணி சொல்லுகிறான் மனிதர்களுக்காக மாத்திரம் என்று சொல்லுகிறான். அதல்லாமல் மனிதன் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அருள் வளங்களை எண்ணி பார்க்க முயன்றால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் ஒவ்வொன்றாக எண்ணுங்களே, நான் வாழ்நாளில் ஒவ்வொரு தினமும் அணுதினமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் எத்தனை நியமத்துகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஒரு நாள் ஒரு முயற்சி செய்து பெண்ணும் பேப்பருமாக நான் பட்டியலிட முயன்றால் லா தொஹசுஹா உங்களால் முடித்துவிடவே முடியாது, அந்த நியமத்துகளை எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் தீர்மானமாக சொல்லுகிறான். அவ்வளவு நியமத்துகளை நாம் வாழ்நாளில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், அவ்வளவு அருள் வளங்களை நாம் வாழ்நாளில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இது போன்ற அருள் வளங்களை நியமத்துகளை வாழ்நாளில் எண்ணி பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இருக்கிறதா? வல்ல ரஹ்மான் இவ்வளவெல்லாம் நமக்கு செய்து கொண்டிருக்கிறானே. சுவாசிக்கிற காற்றை எடுத்துக் கொள்ளுங்கள், ஆக்சிஜன் எவ்வளவோ நாம் ஒரு நாளைக்கு சுவாசிக்கிறோம், அதே நேரத்தில் ஆக்சிஜன் உடலில் பற்றாக்குறை ஏற்படுகிற போது மருத்துவமனைக்கு சென்று அங்கிருக்கிற சிலிண்டரில் பொருத்தப்பட்டிருக்கிற ஆக்சிஜன் அவனுக்கு வழங்கப்படுகிற போது மணிக்கூறுக்கு 1000 என்றோ 2000 என்றோ மருத்துவமனைக்கு செலுத்துகிற போதுதான் சுவாசிக்கிற அந்த காற்று ஒரு மணி நேரத்திற்கு
ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் 2000 கொடுக்க வேண்டியிருக்கிறதே, இதை நாம் வாழ்நாள் முழுக்க இலவசமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே என்பதை அப்போதுதான் ஒரு மனிதனால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. உலகம் நிறைய, பூமி நிரம்ப, ஆக்சிஜனை சுவாசிப்பதற்கு தேவையான ஜீவாதாரமாக அல்லாஹ் வைத்திருக்கிறானே, இதை மாத்திரம் மனிதன் எண்ணி பார்த்தால் கூட அல்லாஹ் யார், அவனுக்கு நாம் எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பதை பற்றி மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், பதுக்குரூனி, என்னை நினைத்து பாருங்கள், அது குறுக்கும், என்னை நினைக்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்றாலும் கூட அல்லாஹனுடைய கருணை அங்கே கூட பாருங்கள், அல்லாஹனுடைய அருளையும் அவனுடைய தாராள மனதையும் அந்த நேரத்தில் கூட பாருங்கள். சொல்லுகிற போது, உபதேசிக்கிற போது, உத்தரவிடுகிற போது பதுக்குரூனி என்று சொல்லி முடித்திருக்கலாம், நீங்கள் என்னை எண்ணித்தான் பார்க்க வேண்டும், அவ்வளவு செய்திருக்கிறேன் என்று. ஆனால் பதிலுக்கு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அது குறுக்கும், என்னை நீங்கள் எண்ணி பார்த்தால் உங்களை நான் எண்ணி பார்க்கிறேன், உங்களை நான் எண்ணி பார்க்கிறேன், நான் செய்த நியமத்துகளை எண்ணி பார்த்தால் உங்களை நான் எண்ணி பார்க்கிறேன் என்று சொல்லுகிறான் என்றால் அந்த கருணையுள்ள நாதன் எந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறான்? வஷ்குரூலி, அதை எண்ணி எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், என்னுடைய அருளை எண்ணி எனக்கு நன்றி செலுத்துங்கள். வலா தக்ஃபுரூனி, வலா தக்ஃபுரூன், எனக்கு நீங்கள் நன்றி மாறு செய்யாதீர்கள், எனக்கு நீங்கள் நன்றி கிட்டத்தனமாக நடந்து கொள்ளாதீர்கள். ஓமன் சக்கரனி ஃபைன்னமா யஷ்குருலி நஃப்ஸிஹி, யார் எனக்காக நன்றி செலுத்துகிறானோ அவன் அவனுக்காகத்தான் நன்றி செலுத்துகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், எனக்கு இன்னமா ஒமன் சக்கர ஃபைன்னமா யஷ்குருலி நஃப்ஸிஹி, அவனுக்காகத்தான் நன்றி செலுத்துகிறான். அவன் நன்றி செலுத்துவதனால் எனக்கு எந்த பலனும் இல்லை, எதுவுமே நான் அடையப் போவதில்லை. அவன் மேலும் மேலும் நன்றி செலுத்துவதால் லஇன் ஷக்கர்த்தும் லஅஸீதன்னகும், லஅஸீதன்னகும், மேலும் மேலும் நீங்கள் என்னை எண்ணி பார்க்கிற போது, என்னுடைய அருள் வளங்களை எண்ணி பார்க்கிற போது, நியமத்துகளை எண்ணி பார்க்கிற போது, எப்போதெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்கிறீர்களோ அதற்கு நன்றி செலுத்துகிறீர்களோ, ஏதாவது ஒரு வகையில் எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துகிற போதெல்லாம் லஅஸீதன்னகும், பிரதிபலனாக அதை நான் கூடுதலாக்கி தருகிறேன், அதை தாராளமாக்கி தருகிறேன். எந்த நியமத்துக்கு நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்களோ அதை இன்னும் உபரியாக்கி தருகிறேன் என்று அல்லாஹ் திருமறையில் வாக்களிக்கிறான் என்று சொன்னால், அந்த ரஹ்மான், கருணையாளன், கிருபையாளன், எந்த அளவிற்கு கருணை உள்ளம் படைத்தவனாக, நம் மீது அன்புள்ளம் படைத்தவனாக அந்த அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறான் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதுபோல எத்தனை வசனங்களை அல்லாஹ் வாக்களிக்கிறான், என்னை கலீலும் மின் இபாதிய ஷகூர், இன்னைக்கு நிலைமை என்ன, இவ்வளவு நியமத்துகள் இருக்கிறது, அருள் வளங்கள் இருக்கிறது, எண்ணி பார்ப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று வருகிற போது அதை அல்லாஹ் இன்றைய நிலைமை என்னவோ அதை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறான். கலீலும் மின் இபாதிய ஷகூர், என்னை எண்ணி பார்க்கிற, எனக்கு நன்றி செலுத்துகிற, என்னுடைய அருள் வளங்களுக்கு நன்றி செலுத்துகிறவர்கள் மிக மிக குறைவானவர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதையும் அல்லாஹ் திருமறையில் சொல்லியிருக்கிறான். அங்கேயும் அல்லாஹனுடைய ஞானம், அல்லாஹனுடைய அறிவு, அல்லாஹனுடைய இல்முனுடைய விசாலத்தன்மை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால்தான் உமர் அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற போது, அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் அக்கல்லியின் என்று சொன்னார்கள், அல்லாஹுவே என்ன அக்கல்லியங்களில் சிறுபான்மையினரோடு என்னை சேர்த்து விடு. காரணம் என்ன? அவர்களைத்தான் அல்லாஹ் சிலாகித்து சொல்லுகிறான், சிறுபான்மையினரைத்தான் அல்லாஹ் சிலாகித்து சொல்லுகிறான். எந்த சிறுபான்மையினர்? நம்முடைய இந்திய நாட்டில் சிறுபான்மையினர் என்று சொல்லுகிறார்களே, அந்த சிறுபான்மையினர் அல்ல, அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துவதில் சிறுபான்மையினர் தான் இருப்பார்கள், பெரும்பான்மையினர் இல்லாமல் போய்விடுவார்கள், அந்த சிறுபான்மையினுடைய கூட்டத்தில் என்னை சேர்த்துவிடு என்பது போல பிரார்த்தனை செய்கிறார்கள். நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதில் குறைந்தவனாக, சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவனாக நான் இருந்தாலும் பரவாயில்லை, நான் அந்த கூட்டத்தில் தான் சேர வேண்டும், அல்லாஹுவிற்கு அந்த வகையில் நன்றியுள்ளவனாக நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். நபிமார்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் சொல்லுகிற போது இன்னஹு, அவர் இருந்தார், எப்படி இருந்தார், நன்றியுள்ள மனிதராக, இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அப்தன் ஷக்கூரா, நன்றியுள்ள அடியாராக இருந்தார் என்று பல நபிமார்களை அல்லாஹ் சிலாகித்து சொல்லுகிறான். அவர்களெல்லாம் மனித சமூகத்திற்கு முன்னோடிகளாக வந்தவர்கள், நியமத்துகளை எண்ணி அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது, இறைவனை புரிந்து அவர்களெல்லாம் நமக்கு முன்னோடிகளாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இறைவன் சொல்லித் தருகிற போது, வாழ்க்கையில் நாம் எந்த அளவிற்கு இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இன்றைக்கு நாம் ரமலானுடைய காலகட்டத்தில் மாத்திரம் நிறைவேற்றுகிறோமே தஹஜ்ஜுதுனுடைய வழிபாடு. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆள்நாள் முழுக்க செய்து வந்திருக்கிறார்கள். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து விட்டு கேட்கிறார்கள், உங்களுக்குத்தான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதே, உங்களுக்குத்தான் பாவங்கள் எல்லாம் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டதே, பிறகு எதற்கு இப்படி கால் வீங்கும் அளவிற்கு நின்று வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் தனக்கு அதை செய்துத்தான் பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்ற தேவையில்லாவிட்டாலும் கூட நான் எந்த அளவிற்கு இறைவன் மீது நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்பதை அங்கே உணர்த்துகிறார்கள். ஃபலா அக்குன அப்தன் ஷக்கூரா, நான் அதற்காக அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? இரவில் கால் வீங்கும் அளவிற்கு நின்று தொழுகிறார்கள் என்றால் எவ்வளவு சூராக்களை அவர்கள் ஓதியிருப்பார்கள். ஏதோ ரமலானுடைய காலகட்டத்தில் நடந்த சம்பவம் அல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்றாட பழக்கங்களில் ஒன்றாக இருந்திருக்கிற தஹஜ்ஜுதுனுடைய வழிபாட்டைத்தான் இப்போ இவ்வாறு சொல்லுகிறார்கள். ஆக அந்த இரவு நேரத்தில் ஆழ்ந்த உறக்கத்தின் போது கூட அல்லாஹுவை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும், அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக தூக்கத்தை துறந்தது மாத்திரமல்ல கால் கடுக்க நின்று வணங்குகிறார்கள் என்று சொன்னால் எதனால்? இறைவனுடைய நியமத்தை அவர்கள் எண்ணி பார்த்திருக்கிறார்கள் என்பதனால், இறைவனுடைய அருளை அவர்கள் எண்ணி பார்த்த காரணத்தினால் தான். காரணம் அங்கே என்ன சொல்லுகிறார்கள், நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்றுதான் கேட்கிறார்கள். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், எவ்வளவோ சாதித்தார்கள், எவ்வளோ ஆச்சரியகரமான அற்புதகரமான நிகழ்வுகளை எல்லாம் நிகழ்த்தி காட்டினார்கள். பல்கிஸ் ராணியினுடைய சிம்மாசனத்தை கொண்டு வந்தது அவர்கள்தான் என்று கூட அந்த இல்மு கொடுக்கப்பட்ட மனிதர் சுலைமான் நபியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி பல முஃபஸ்ஸிர்களும் விளக்கம் சொல்லுகிறார்கள். அதை சொல்லுகிற போது இது என்னுடைய இறைவனிடமிருந்துள்ள அருள் கொடை என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு வெறும் வார்த்தைகளாக பல வீடுகளிலும் வாகனங்களிலும் நம்முடைய சமூக மக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். வெத்து வார்த்தையாக சொல்லப்பட வேண்டிய அல்லது சுவர்களில் வெறுமனே பொறிக்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளின் ஆழத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை, ஹாதா மின் ஃபலி ரப்பி, என்னுடைய இரட்சகனுடைய அருள் கூட இது. லியபுலுவனி, எதற்காக தெரியுமா இதையெல்லாம் எனக்கு தந்திருக்கிறான்? என்னை சோதிப்பதற்காக. உலகிலேயே மிக செல்வந்தராக வாழ்ந்த ஒரு நபி யார் என்று கேட்டால் அது சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் தான். அந்த சுலைமான் நபி சொல்லுகிறார்கள், இதெல்லாம் எதற்காக அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் தெரியுமா? லியபுலுவனி, வாழ்நாளில் என்னை அல்லாஹ் சோதிப்பதற்காக தந்திருக்கிறான். என்ன சோதனை? லியபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர், நன்றியுள்ளவனாக நான் இருக்கிறேனா அல்லது நன்றி கெட்டவனாக நான் மாறிவிடுகிறேனா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்று தான் சாதித்து காட்டிய ஒரு விஷயத்திற்கு முன்னால், இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, படைத்த ரப்புல் ஆலமீன் எனக்கு இதையெல்லாம் நிகழ்த்தி காட்டுகிறான், அந்த ரப்புல் ஆலமீனை நான் வணங்குகிறேனா, அவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேனா, அல்லது இதெல்லாம் கிடைக்க பெற்றிருக்கிறேன், என்னை போல் உண்டுமா உலகில் வேறொருவர் என்பதை தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்கு நான் இதை பயன்படுத்திக் கொள்ளுகிறேனா என்று என்னை சோதிப்பதற்காக அல்லாஹ் இவ்வாறெல்லாம் நிகழ்த்தி காட்டுகிறான். அந்த சுலைமான் நபி செய்த பிரார்த்தனை என்ன? ரப்பி ஔஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல ஸாலிஹன் ஃபீமா தர்லாஹ். சுலைமான் நபி என்ன பிரார்த்தனை செய்கிறார்கள்? ரப்பி ஔஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய. அல்லாஹ்வே, பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு நபி, எவ்வளவு அருள் வளங்களை பெற்ற ஒரு நபி. நமக்கு சிறிது சொத்து கிடைத்து விட்டால், சுகம் கிடைத்து விட்டால், வாழ்க்கையில் கொஞ்சம் தரம் உயர்ந்து விட்டால், இறைவனை மறப்பது மாத்திரமல்ல நம்முடைய நிலையே நாமே மாறிவிடுகிறோம். சுலைமான் நபி அவ்வளவு பெற்றிருக்கிறார்கள், ஆனாலும் அவர்களுடைய பிரார்த்தனை என்ன? அவர்களுடைய எண்ணம் என்ன? அவருடைய சிந்தனை என்ன? அல்லாஹுவே, நான் உன்னை மறந்து விடக்கூடாது. ரப்பி ஔஸ்அனி, அல்லாஹ் எனக்கு கிருபை செய், அல்லாஹ் எனக்கு பாக்கியம் கூட, அல்லாஹ் அன் அஷ்குர நிஅமத்தக, உன்னுடைய நியமத்துக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்கணும் எப்பவுமே. கேட்கிற பிரார்த்தனை என்ன? உன்னுடைய நியமத்துக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்கணும். அவ்வளவு நன்றி உணர்வு இருக்க போய் தான் அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருந்தான் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. யாருடைய நியமத்திற்கு? தனக்கு வழங்கிய நியமத்திற்கு மாத்திரமல்ல, அனஷ்குர நியமத்த கல்லத்தி அனாம்த அலைய, எனக்கு நீ வழங்கிய நியமத்திற்கும், வாலா வாலிதைய, என்னுடைய பெற்றோர்களுக்கு நீ வழங்கிய நியமத்திற்கும் இறைவா நன்றி உள்ளவனாக நான் இருக்க வேண்டும்.
அல்லாஹ்வே நீ விரும்புகிற சாலிஹான அமல்கள் செய்யக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும், உன்னை மறந்து வாழுகிறவனாக நான் மாறிவிடக்கூடாது என்று சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட பிரார்த்தனை பாருங்கள். நியாமத்துகளை அனுபவிக்கிற நாம் நம்மள எத்தனை பேர் இது மாதிரியான பிரார்த்தனை செய்திருக்கிறோம். பிரார்த்தனை என்று வந்தாலே நாம் கேட்பதெல்லாம் எதைத்தான் பிரார்த்தனை செய்கிறோம், அல்லாஹ் இருப்பதை விட இன்னும் கொடு, ஒரு வீடு இருந்தால் இரண்டு வீடு கொடு, வாகனத்தில் இந்த வாகனம் இருந்தால் இதை விட இன்னும் உயர் ரகமான புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இன்னொன்று இறங்கி இருக்கிறது, அதை வாங்குகிற தௌஃபீக்கு கொடு என்றுதான் பிரார்த்தனைகள் நம்முடைய பிரார்த்தனைகள் இருக்கும். ஒரு நபியினுடைய பிரார்த்தனை என்ன, அல்லாஹ்வே நன்றி உள்ளவனாக நான் இருக்கணும், அதுக்கு கிருபை செய்யின்னு சொல்லி பிரார்த்தனை செய்கிறாங்க. உன்னுடைய அருள் வளங்களை அடிக்கடி நான் எண்ணி பார்க்கணும், அதுக்கு நீ கிருபை செய் என்று சொல்லி பிரார்த்தனை செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை அல்லாஹ் ஆழமாக சொல்லுகிறான், அழுத்தமாக சொல்லுகிறான், அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் சொல்லுகிறான். மனிதர்கள் நன்றி கெட்டவர்கள் தான். فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود والعاديات மூச்சிறைக்கு பாய்ந்து செல்லுகிற குதிரையின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன். والعاديات صبحا فالموريات قدحا فالموريات قدحا பாய்ந்து ஓடுகிற அதனுடைய லட்சணங்களை பார்க்கவில்லையா? ஓடுகிற போது அதனுடைய கால் குழம்புகளில் பொறிகள் பறக்க ஓடுகிறது. கால் குழம்புகளில் பொறிகள் பறக்க ஓடுகிற குதிரையை பாருங்கள். ஃபல் மூரியாத்தி கதஹா ஃபல் முகைராத்தி சுபஹா, அதிகாலையில் ஆர்த்தெழுந்து செல்லுகிறதே, அதிகாலையில் ஆர்த்தெழுந்து செல்லுகிறதே குதிரை, அதன் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன். ஃபல் முகைராத்தி சுபஹா அதன் மூலமாக புழுதிகளை கிளப்பிக்கொண்டு கம்பீரமாக ஓடுகிறது பாருங்கள் அந்த குதிரையின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன். ஓடி பாய்ந்து எங்கே செல்லுகிறது அது, சேருகிற இடம் என்ன, படைகளை கிழித்து கொண்டு படைகளுக்கு மத்தியை பாய்ந்து செல்லுகிறது. அந்த குதிரைகளை எல்லாம் கொண்டு சத்தியமிட்டு விட்டு அல்லாஹ் விஷயத்திற்கு வருகிறான். என்ன, இன்னல் இன்சான் அலி ரப்பிஹி லகனூது, இன்னல் இன்சான் அலி ரப்பிஹி லகனூது, நிச்சயமாக மனிதன் கனூதாக இருந்து கொண்டிருக்கிறான், மிக மிக நன்றி கெட்டவனாக இருந்து கொண்டிருக்கிறான், மிக மிக மனிதன் நன்றி கெட்டவனாக இருந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹு ஜல்லசானஹு தலா இத்தனை சத்தியங்களுக்கு பிறகு சொல்லுகிறான், அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறான். ஏன் இந்த சத்தியத்திற்கும் மனிதன் நன்றி கெட்டவன் என்று சொல்வதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? குதிரைகளை இவ்வளவு வர்ணித்துவிட்டு அல்லாஹ் சத்தியமாக சொல்லிவிட்டு மனிதன் மிக மிக நன்றி கெட்டவன் என்று சொல்லுகிறான். அல்லாஹ் பொருத்தம் இல்லாமல் அப்படி சத்தியம் விடுவானா? ஒரு பொருத்தம் இருக்கிறது. குதிரையை பற்றி சற்று எண்ணி பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், மூச்சிறைக்கு செல்லுகிறது, யாருக்காக அது செல்லுகிறது? ஆர்த்தெழுந்து அதிகாலை என்று பார்ப்பதில்லை, எஜமானன் தன்னை சுபுகு நேரத்தில் எழுப்புகிறான் என்று பார்க்கவில்லை, எந்த நேரம் என்று பார்ப்பதில்லை. புல்லும் கொல்லும் தருகிறான் ஒரு மனிதன், அவனை எஜமானனாக அது கருதுகிறது. அவனல்லவா உணவு தருகிறான், அவனல்லவா குடிவாரம் தருகிறான். அவன் எந்த நேரத்தில் எழுப்பினால் என்ன, சுபுகு நேரம் எழச் சொன்னால் என்ன, அல்லது இரவு நேரத்திலே எழச் சொன்னால் என்ன, ஃபல் முகைராத்தி சுபஹா, இரவு நேரத்திலும் சுபுகு நேரத்திலும் எந்த நேரத்திலும் ஆர்த்து எழுகிறது. எழுந்தது ஓடுவதை பாருங்கள், ஓடுகிற அழகை பாருங்கள். ஏன் இவ்வளவு மூச்சிறைக்கு செல்ல வேண்டும்? எஜமான் உத்தரவிட்டு விட்டானே, மனித எஜமான் உத்தரவிட்டு விட்டானே, அந்த உத்தரவுக்கு மாறு செய்யலாமா? எனக்கு உணவு தருகிறவன் அல்லவா, எனக்கு குடிவாரம் தருகிறவன் அல்லவா, எனக்கு ஒதுங்குவதற்கு ஒரு உறைவிடம் ஏற்படுத்தி தந்தவன் அல்லவா என்று அந்த மனிதனுடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டது ஓடுகிற ஓட்டத்தை பாருங்கள். சுபஹானல்லாஹ், ஆர்த்தெழுந்து செல்லுகிற அதனுடைய ஓட்டத்தை பாருங்கள். கால் குழம்புகளில் ஆங்காங்கே பொறிகள் பறப்பதை பாருங்கள். புழுதிகளை கிளப்பிக்கொண்டு அவ்வளவு கம்பீரமாக தன் எஜமானை சுமந்து செல்லுகிற அந்த தோரணையை பாருங்கள். எங்கே செல்லுகிறது அது, இவ்வளவு வேகமாக எங்கே செல்லுகிறது, இந்த அதிகாலை நேரத்தில் எங்கே செல்லுகிறது, கால் குழம்புகளில் நெருப்பு பொறி பறக்க எங்கே செல்லுகிறது, மூச்சிறைக்க எங்கே நோக்கி ஓடுகிறது, ஃபவசத்து நபிஹி ஜமா, ஓடி சென்று எங்கே புகுறுகிறது, எங்கே பாய்ந்து செல்லுகிறது, எதற்கு நடுவே அது செல்லுகிறது, படைகளுக்கு நடுவே, படைகளுக்கு நடுவே, எந்த படைகளுக்கு நடுவே,
எங்கே வாள்கள் புழங்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ, அம்புகள் வீசப்பட்டு கொண்டிருக்கிறதோ, உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத இடமாக இருக்கிறதோ, தன் உயிர் போனாலும் போய்விடலாம், அது எந்த நிமிடத்தில் போகும் என்றுதான் கேட்க வேண்டும். உயிருக்கு அறவே உத்தரவாதம் இல்லாத ஒரு பகுதி உயிரை கொடுப்பதற்காக ஓடுகிறது. தன் எஜமானனுக்காக வாழ்நாளில் ஏதோ சில தேவைகளை அவன் நிறைவேற்றி தந்தான் என்பதற்காக மனிதனாக இருக்கிற அவன் இவ்வளவு செய்து தந்தானே, அவன் எங்கே செல்ல சொன்னாலும் நான் செல்ல தயாராக இருக்கிறேன், என் உயிரை கொடுப்பதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி படைகளுக்கு மத்தியே பாய்ந்து செல்லுகிறதே குதிரையை பாருங்கள். சுபஹானல்லாஹ், அந்த குதிரை எண்ணி பார்க்கிற போது நீங்கள் உங்களுடைய நிலை உணர்ந்து கொள்ள முடிகிறதா? உங்களோடு உங்களுடைய இரட்சகன் எவ்வளவு செய்திருக்கிறானே, எவ்வளவோ நியாமத்தை செய்திருக்கிறானே. ஏன், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதே அவனுடைய பாக்கியம் தானே. நீங்கள் வாழ்நாளில் அனுபவிப்பதில் ஏதேனும் ஒன்று அவன் அல்லாத வேறொரு உரியது என்று நம்மால் சொல்ல முடியுமா? எல்லாமே இறைவனுக்குரியதாக இருக்கிற போது அதையெல்லாம் எண்ணி பார்த்து இந்த குதிரை செய்வதை விட எத்தனை மடங்கு நீங்கள் செய்திருக்க வேண்டும்? இந்த குதிரை மனித எஜமானனாக வாழ்வை கொடுத்தது அந்த மனிதன் அல்ல, அதனுடைய உடல் வாகைகளை அமைத்து கொடுத்தது அந்த மனிதன் அல்ல, அதற்கு மூச்சு காற்று கொடுப்பது மனிதன் அல்ல, ஏதோ சில தேவைகளை அவன் வாழ்நாளில் செய்து தருகிறான் என்பதற்காக ஒரு குதிரை இவ்வளவெல்லாம் செய்கிறது என்று வந்தால் மனிதர்களாக இருக்கிற நீங்கள் எவ்வளவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் சிந்தித்து பாருங்கள். சுபுக நேரத்தில் தானே அந்த குதிரை எழுந்து ஓடுகிறது. எத்தனை பேர் சுபுக நேரத்தில் எழுந்து ஓடுகிறீர்கள்? அஸ்ஸலாத்து கைரும் மினன்னவும் என்று முழங்கப்படுகிறது. இதை கூடுதல் வார்த்தையாக பாங்கொலியில் அந்த நேரத்திற்கு மாத்திரம் சொல்லப்பட வேண்டிய ஒரு ஒலியாக இங்கே சொல்லப்படுகிறது. காதுகளில் ஒலிக்கிறதே, முழங்குகிறதே, அந்த வார்த்தையை கேட்டும் கூட அஸ்ஸலாத்து கைரும் மினன்னவும் என்பது ஷரியத்தினுடைய ஹுக்குமாக இருக்குமே, ஆனால் அன்னவும் கைரும் மினஸ்ஸலா என்பது நாம் சொல்லுகிற ஹுக்குமாக இருக்கும். நம்முடைய நிலைப்பாடப்படி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நம்முடைய நன்றி உணர்வு எந்த அளவிற்கு இருந்து கொண்டிருக்கிறது, இறைவனோடு நாம் எந்த அளவிற்கு நன்றி உணர்வுள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான், நிச்சயமாக மனிதன் மிக மிக நன்றி கெட்டவனாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறான். நன்றி உணர்வு அவனுக்கு இல்லை, அல்லாஹுவை சிந்திப்பதே இல்லை, அல்லாஹுவை எண்ணி பார்ப்பதே இல்லை. எனவே அன்பு சகோதரிகளே, இறைவனை எண்ணி பார்க்க வேண்டும், இறைவனை சிந்திக்க வேண்டும். யார் மந்தக்கரணி ஃபி மலையின் தக்கர்த்துஹு ஃபி மலையின் ஹைரும் மின், என்னை ஒரு அவையில் அவன் பேசினாலே, என்னை பற்றி சொன்னாலே, அதைவிட உயர்ந்த இடத்தில் நான் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹுவை பற்றி எண்ணி பார்க்கிற போது, அல்லாஹுவை பற்றி நினைக்கிற போது அல்லாஹ் திருமறையில் அதிகம் செய்யுங்கள் என்று ஒரு வாசகத்தை சொல்லுகிறான் என்றால் என்னை அதிகமாக நினைத்து பாருங்கள் என்பதாகத்தான் சொல்லுகிறான். துக்குருல்லாஹ் திக்ரன் கஸீரா, அதிகமாக அல்லாஹை பற்றி நினைச்சு பாருங்க. வேற யாரை பற்றி நினைச்சு பார்க்கறதுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம்? அவனை விட நமக்கு வேறு யார் செய்திருக்கிறாங்க? யாராவது ஒரு நல்ல ஜாப் ஒன்று வாங்கி தந்தாங்க, அதுக்கு நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா வாழ்நாள் முழுக்க அவர்களை நாம் மறப்பதில்லையே. மனிதன் மனிதனுக்கு செய்வது இதுவாக இருக்கும் என்று சொன்னால் எல்லாம் செய்கிற இறைவனுக்கு நாம் எவ்வளவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம்? அதுக்குள்ளாக அதிகரன் கசீரா, அதிகமாக நினைச்சு பாருங்க. அதிகமாக நினைத்து பார்ப்பவர்களை பற்றித்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் கசீரம் வந்தாக்கிறான். யார் அதிகம் அதிகம் அல்லாஹ் நினைத்து பார்க்கிறார்கள் அந்த ஆண்களும், அதிகம் அதிகமாக அல்லாஹ் நினைத்து பார்க்கிற பெண்களும் அவர்களுக்கு அல்லாஹ் அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தம் வ அஜ்ரன் அலீமா, பாவ மன்னிப்பையும் மகத்தான கூலிகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நியமத்தை எண்ணி பாருங்கள். பனு இஸ்ராயில் சமூகம் மிக மிக நன்றி கெட்ட சமூகம் என்று ஒரு சமூகத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யாரைத்தான் சொல்ல வேண்டும்? பனு இஸ்ராயில் சமூகத்தைத்தான் சொல்ல வேண்டும். அல்லாஹ் அந்த பனு இஸ்ராயில் சமுதாயத்தை அழைத்து என்ன சொல்லுகிறான் தெரியுமா? உதுக்குரு நியமத்தை எல்லாத்தையும் நாம் தாலைக்கும், ஏன் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறீர்கள்? நான் செய்த நியமத்தை எண்ணி பாருங்கள், என்னவெல்லாம் செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க. சிந்தித்து பார்க்கும்போது எனக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தோன்றும். குர்ஆனுடைய வசனங்களை சொன்னால் அதற்கு மாறு செய்கிறார்கள். அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபி ஒன்றை உத்தரவிட்டால் அதற்கு மாறு செய்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு எதிராக பேசுகிறார்கள்.
இப்படியெல்லாம் பேசுகிறீர்களே, சற்று நியமத்தை எண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் கொடுத்த வாக்கை நான் நிறைவேற்றுகிறேன். நான் எனக்கு நீங்கள் வாக்கு கொடுத்தீர்களே, அதை நிறைவேற்றுங்கள். அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்வு எப்போது உங்களுக்கு வரும்? நியமத்தை எண்ணி பார்த்தால் தான், அருள் வளங்களை எண்ணி பார்த்தால் தனது சாத்தியமாகும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பு சகோதரர்களே, இதோ ரமலானுடைய காலகட்டங்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமே. இந்த காலங்களில் அதிகமாக நாம் நோன்பு நோற்கிறோம், அதிகமாக திக்ரு ஃபிக்ருகளில் ஈடுபடுகிறோம், அதிகமாக திருமறை குர்ஆனை பாராயணம் செய்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்நாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும் ஒமன் கான மரீதன் அவ் அலா ஸஃபரின் ஃபஅத்தத்தும் மின் அய்யாமின் உஹர் يُرِيدُ اللَّهُ بِكُمُ الْيُسْرَ وَلَا يُرِيدُ بِكُمُ الْعُسْرَ وَلِتُكْمِلُوا الْعِدَّةَ وَلِتُكَبِّرُوا اللَّهَ عَلَى مَا هَدَاكُمْ وَلَعَلَّكُمْ تَشْكُرُونَ شَهْرُ رَمَضَانَ رَمَضَانுடைய மாதம் என்றால் என்ன தெரியுமா? أنزل فيه القرآن அதில் தான் குர்ஆன் இறங்கியது. அப்படி என்றால் மாதத்திற்கு என்ற தனி சிறப்பு எதுவுமே இல்லை, குர்ஆனுக்குரிய சிறப்பை அந்த மாதம் பிரதிபலிக்கிறது. அந்த மாதத்திற்கென்று அந்த பொழுதுக்கென்று தனிச்சிறப்பு எதுவுமே இல்லை. அந்த மாதம் அவ்வளவு சிறப்புகளை பெறுவதற்கு காரணம் என்ன? நீங்கள் தொழுகிற ஒரு ஃபர்துக்கு 70 ஃபர்துனுடைய சிறப்பு கிடைக்கிறதா? அல்லது நீங்கள் தொழுகிற ஒரு சுன்னத்திற்கு ஃபர்துனுடைய அந்தஸ்து கிடைக்கிறதா? அல்லது அந்த மாதத்தில் நீங்கள் கேட்கிற பிரார்த்தனைகளுக்கு உடனே அங்கீகாரம் கிடைக்கிறதா? அந்த மாதங்களில் அதிகமாக பாவ மன்னிப்புகள் கிடைக்கிறதா? ஏராளமான புண்ணியங்கள் கிடைக்க பெற இருக்கிறதா? இதற்கெல்லாம் காரணம் என்ன? சிறப்பாக ஒரு மாதத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்பதல்ல, அந்த மாதத்தில் குர்ஆன் இறங்கியிருக்கிறது என்பதனால் தான். இந்த குர்ஆனை பற்றி தான் அல்லாஹ் சிலாகித்து சொல்கிறான். என்னவென்று? மக்களுக்கு வழிகாட்டியாக, சத்தியம் அசத்தியத்திற்கு மத்தியில் வேறுபடுத்தி காட்டுகிற ஒரு ஃபுர்கானாக, ஹுதல் ஃபுர்கான் அதனால அந்த மாசத்தை யார் அடைஞ்சிங்களோ நோன்பு பிடிங்க. அல்லாஹ் இலகு வைத்தான் விரும்புகிறான், உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. நோன்பு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் நினைக்காதீங்க. பயண காலங்கள்லயோ அல்லது நோய் வாய்ப்பட்டு இருந்தாலோ நீங்க மற்ற காலங்களில் தள்ளி போட்டுக்கலாம். அல்லாஹ் கஷ்டத்தை விரும்புவதில்லை, இலகு வைத்தான் விரும்புகிறான். எதற்காக? வலித்துக்கும் கொடுக்கப்பட்ட அந்த காலக்கெடுவை நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும். வாழ்நாளில் நீ எவ்வளவோ நியமத்துகளை கொடுத்திருக்கிறாய், எவ்வளவோ அருள்வளங்களை கொடுத்திருக்கிறாய். கொடுத்திருக்கிற எல்லா நியமத்துகளை விடவும், எல்லா அருள்வளங்களை விடவும், எனக்கு நான் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எனக்கு ஹிதாயத்து கொடுத்தாயே ரஹமானே, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதற்கு வழிகாட்டி இருக்கிறாயே, எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்பதற்கு வழிகாட்டி இருக்கிறாயே, எதை பார்க்க வேண்டும் எதை பார்க்கக்கூடாது என்பதற்கு வழிகாட்டி இருக்கிறாயே, எதை நான் கேட்க வேண்டும் எதை கேட்கக்கூடாது என்பதற்கு வழிகாட்டி இருக்கிறாயே, என்னுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய சமூக வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் நீ போதுமான வழிகாட்டுதலை இறை தூதன் மூலமாக வேதத்தின் மூலமாக வழங்கியிருக்கிறாயே ரஹ்மானே. அலாமா ஹதாக்கும், அந்த ஹிதாயத்திற்காக நீங்கள் அல்லாஹுவிற்கு அல்லாஹுவை பெருமைப்படுத்தி வலஅல்லக்கும் தஷ்குரூன் அந்த அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இதுவெல்லாம். நம்முடைய இன்டென்ஷன் சரியாக இருக்க வேண்டும். ரமலானுடைய காலத்தில் எல்லோரும் நோன்பு பிடிக்கிறார்கள், நானும் நோன்பு பிடிக்கிறேன் என்பதல்ல. ரமலானுடைய காலத்தில் எல்லோரும் வாழ்க்கையில் பல விஷயங்களை துறந்து வாழுகிறார்கள், புறக்கணித்து வாழுகிறார்கள், வேண்டாம் என்று ஒதுக்கி விடுகிறார்கள், நானும் ஒதுக்கி விடுகிறேன் என்பதல்ல. எல்லோரும் கைகட்டி தொழுகிறார்கள், நானும் தொழுகிறேன். எல்லோரும் குர்ஆன் ஓதுகிறார்கள், நானும் ஓதுகிறேன் என்பதல்ல. அல்லாஹுவே எனக்கு நீ ஹிதாயத்தை தந்திருக்கிறாய், அல்லாஹுவே என்னை நீ ஒரு முஸ்லீமாக மாற்றியிருக்கிறாய், அல்லாஹுவே எனக்கு திருமறை குர்ஆனை நீ எனக்கு தந்து அதில் பல்வேறு விஷயங்களை எனக்கு நீ போதித்திருக்கிறாய். இந்த குர்ஆனுக்கு நிகராக உலகத்தில் எந்த குர்ஆனும் இல்லை. இன்றைக்கும் இந்த குர்ஆனை பார்த்து பலரும் தீனுக்காக வந்து தீனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். பல
அழிச்சாட்டியங்களிலும் அக்கிரமங்களிலும் அசிங்கங்களிலும் ஆழ்ந்து கொண்டிருந்தவர்கள் கூட இன்றைக்கு திருமறை குர்ஆனை பார்த்து புடம்போட்ட தங்கங்களாக உருமாறி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். ஆங்காங்கே இஸ்லாம் பரவுகிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் இந்த திருமறை குர்ஆன். திருமறை குர்ஆனை பற்றி புகழாதவர்கள் இல்லை, அதனுடைய மாட்சிமைகளை எடுத்துச் சொல்லாதவர்கள் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மாமரை எனக்கு வழிகாட்டியாக தந்திருக்கிறாயே ரஹ்மானே என்று அந்த அல்லாஹுவை பெருமைப்படுத்துவதற்கும் இல்லை அல்லக்கும் துஷ்குரூன், அந்த அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துவதற்கும் தான் இந்த காலக்கெடுவை அல்லாஹு தந்திருக்கிறான். இப்போ இந்த காலக்கெடுவில் நாம் செய்கிற எல்லாமே இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற உணர்வோடு செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற மாபெரும் பாக்கியத்திற்கு நான் நன்றி மாறு செய்துவிடக்கூடாது, நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு நாம் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். ஏதோ ரமலான் வந்தது சென்றது என்பதல்ல, இந்த ரமலான் என்னை எந்த வகையில் பக்குவப்படுத்தி இருக்கிறது என்பதை அணுநேரமும் எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். வாழ்வை நிறுத்தி பரிசீலித்து சிந்தித்து வாழ்க்கையில் திருப்புமுனைகளை ஏற்படுத்துவதற்காக இறைவன் ஏற்படுத்தி தந்த மாபெரும் தருணம், நல்ல சந்தர்ப்பம், அரிய வாய்ப்பு, பூக்காலம், புண்ணியங்களின் பூக்காலமாக இறைவன் ஏற்படுத்தி தந்த தருணம் தான் இந்த புனித ரமலான். இந்த புனித ரமலான் கிடைத்தும் கூட ஒருவன் சொர்க்கம் செல்ல அவனுக்கு முடியவில்லை என்று சொன்னால், வயல் அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், சொர்க்கம் செல்வதற்குரிய எல்லா வாய்ப்புகளும் நிறைந்து காணப்படுகிற ஒரு காலகட்டமாகத்தான் இந்த ரமலான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இதில் செய்கிற ஒவ்வொரு செயலும் இறைவனுக்கு செய்கிற நன்றி, லஅல்லக்கும் துஷ்குரூன், நீங்கள் இறைவனுக்கு நன்றி செய்வதற்காகத்தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற உணர்வோடு நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். காலை நேரங்களில் எழுகிறோமா? காலை நேரங்கள் இந்த நேரத்தில் எழுவது என்பது இன்ன நாஷியத்தல்லைல் ஹிய அஷத்து வதாம் வஅக்வம் கீலா என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான். இந்த பழக்கம் ரமலானுடைய காலகட்டத்தில் தான் நமக்கு வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளளவில் தைரியம் உள்ளவர்களாக, உள்ளளவில் அவர்கள் எதையும் துணிந்து செய்யக்கூடியவர்களாக, உள்ளளவில் அவர்கள் எந்த போராட்டங்களையும் எந்த எதிர்ப்புகளையும் தாங்கிக் கொண்டு எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில் வெற்றியடைந்தார்கள் என்று சொன்னால், அதனுடைய வெற்றி ரகசியத்தை குறித்து அல்லாஹ் சொல்லுகிற போது இன்னநாஷியத்தல்லையில், இரவு நேரத்தில் எழுந்தார்களே, இரவு நேரத்தில் எழுந்தார்களே அந்த ஒரு தன்மை இருக்கிறது, ஹியாஷத்து வத்தா, அது உள்ளத்திற்கு அதிக வலு சேர்க்கக்கூடியதாகும். அக்குவமு கீழா, சொல்லால் அவரை நேர்த்தி உள்ளவர்களாக, சொல்லில் கோணல்லாதவர்களாக, செவ்வே சொல்லக்கூடியவர்களாக, அவர்களை மாற்றுகிற தன்மை கொண்டவர்களாக அவர்களை மாற்றியது இந்த இரவு நேரத்தினுடைய எழும்பழக்கம் என்றல்லாக சொல்லுகிறான். அப்படி ஒரு பழக்கத்தை புனித ரமலான் முழுக்க நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். அது ரமலானுக்கு மாத்திரம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பயிற்சி அல்ல, அந்த மாதம் எடுக்கிற பயிற்சி 11 மாதங்களுக்கும் பிரதிபலிக்க வேண்டும். அப்படி பிரதிபலிக்குமே ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றிருந்த உள வலிமையை, உள் உணர்வை, எதையும் தாங்கும் ஆற்றலை, எதையும் எதிர்கொள்ளும் சக்தியை அல்லாஹ் உள்ளத்திற்கு தருவதாக இந்த வசனத்தில் சொல்லுகிறான். அப்படி ஒரு பழக்கத்தை இந்த ரமலானுடைய காலத்தில் நாம் மேற்கொள்ளுகிறோம். எதற்காக? இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக, இறைவனுக்கு இறைவனுடைய நியாமத்திற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. எனவே அல்லாஹனுடைய நியாமத்தை எண்ணி பார்க்கிற நாம் புனித ரமலானில் பள்ளிவாசல்களை அலங்கரிக்க வேண்டும், புனித ரமலானில் திருமறை குர்ஆனை ஓத வேண்டும், புனித ரமலானில் ஒரு நஃபிலை கூட விடக்கூடாது, புனித ரமலானில் எல்லா அதிகாரிகளையும் செய்ய வேண்டும், எந்த வகையிலெல்லாம் புண்ணியங்கள் சேர்க்க வேண்டுமோ அதையெல்லாம் சேர்க்க வேண்டும், ரமலான் போய்விட்டால் அதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய நிலையாக இருக்குமே ஆனால், சார்ஜ் ஏற்றப்பட்ட பேட்டரி ஏற்றி முடிந்தவுடனேயே அது அப்படியே அதனுடைய பவர் குறைந்து விடுமையானால் அது எப்படி செல்லாத பேட்டரியாக மாறிவிடுகிறதோ அதுபோல் நம்முடைய ஈமான் மாறிவிடக்கூடாது, நம்முடைய உணர்வுகள் மாறிவிடக்கூடாது. அது நம்முடைய இந்த மாதத்தினுடைய எல்லா உழைப்புகளையும் முயற்சிகளையும் வீணடிக்க செய்துவிடும். இது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்குவதற்கு ஏற்படுத்திய ஒரு தருணம் இது. இது போன்ற ஒரு வாய்ப்பு உலகத்தில் எந்த மதத்திலும் இல்லை, எந்த இசத்திலும் இல்லை. அல்லாஹு ஜல்லசானஹு தஆலா இந்த ரமலானின் மூலமாக இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம் ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய விழுமியங்களைத்தான் நாம் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. இஸ்லாம் எவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய மார்க்கம், இறை மார்க்கம் என்பதை புரிந்து கொள்வதற்குரிய வாய்ப்பாக இருக்கிறது. எந்த மதத்தில் இருக்கிறது? ஒரு மாதத்தில் அப்படியே ஒரு மனதை பக்குவப்படுத்தி கொள்ளக்கூடிய, மனிதன் தன்னை பரிசீலித்துக் கொள்ளக்கூடிய, தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய, மனதை கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி என்று சொல்லி எந்த இசத்தில் இருக்கிறது, எந்த மதத்தில் இருக்கிறது? ஆண்டுக்கு ஒரு முறை இப்படி ஒரு பயிற்சி தேவைதானா இல்லையா? மனதிற்கு அது பக்குவம் தருகிறது என்பதை விட உடலுக்கும் பக்குவம் தருகிறதா இல்லையா?
மொத்த வாழ்க்கைக்கும் அது பக்குவத்தை ஏற்படுத்துகிறதா இல்லையா? ஒரு ஆசிரியர் நின்று கொண்டு ஒரு மாத காலமாக என்னதான் தியரியாக பாடம் நடத்தினாலும் கிடைக்காத பயிற்சிகளை புனித வைக்க ரமலான் முழுக்க நாம பெற்றுக்கொள்ள முடிகிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறார் என்று சொன்னால் இது கூட இறைவனுடைய நியமத்தா இல்லையா? அன்புக்குரியவர்களே, இந்த நியமத்தை எண்ணி பார்க்க வேண்டும். வலி துக்குமிலுல் ஐத்தத வலி துக்கப்பிருல்லாஹ அலாமாக தாக்கும் வலி அல்லக்கும் துஷ்குரூன். நீங்கள் இது போன்ற நியமத்துகளை எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாகவே பள்ளியின் பக்கம் வர வேண்டும் என்று எவ்வளவோ நான் நாடியும் கூட வர முடியாத என்னை இந்த புனிதமிக்க ரமலானில் வரவைத்தாயே ரஹ்மானே, உனக்குத்தான் நன்றி இறைவா, உனக்குத்தான் புகழ் இறைவா. உன்னை நான் மெச்சுகிறேன், உன்னை நான் புகழுகிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று புகழ்வது இதற்காகத்தான் என்று அல்லாஹு சொல்லுகிறான். இந்த நியமத்தை எண்ணி பார்த்து சொல்ல வேண்டிய, ஹிதாயத்தை எண்ணி பார்த்து சொல்லப்பட வேண்டிய வாசகம் அது என்று அல்லாஹு சொல்லுகிறான். எனவே அந்த நன்றி உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு தருணம் என்பதையும் நாம் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இறைவனுடைய நியமத்துகளை, அருள் வளங்களை எண்ணி பார்ப்பதற்குரிய அரிய சந்தர்ப்பமாக இந்த ரமலான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை தான் இது போன்ற வசனங்கள் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. வாழ்வில் நாம் கிடைக்கப்பட்ட ஹிதாயத் இறுதி வரையிலும் அது நமக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்றால் நிறைவான ஈமான் உள்ளவர்களாக, இறை சிந்தனை உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியாக இருந்த அவர்களே, அல்லாஹும்மா அஹ்ஸினா கிபத்தனா ஃபில் உமூரி குல்லிஹா வ அஜிர்னா மின் ஹிஸ்யித் துன்யா வ அஸாபில் ஆகிரா தவஃபனா முஸ்லிமன் வ அல்ஹக்னா பிஸ்ஸாலிஹீன் தவஃபனா முஸ்லிமீன வ அல்ஹக்னா பிஸ்ஸாலிஹீன் அல்லாஹும்மா அஹ்ஸினா கிபத்தனா ஃபில் உமூரி குல்லிஹா. அல்லாஹுவே, எங்களுடைய ஆக்கிபத்தை, இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்கிவிடு என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எந்த அளவிற்கு அவ்வாறு பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், எந்த அளவிற்கு அதற்காக நாட்டமுள்ளவர்களாக தேட்டமுள்ளவர்களாக இருக்கிறோம். எனவே ரமலான் அதுபோன்ற நீடித்த வாழ்வில் நிலையான ஒரு பக்குவத்தை தருகிற மாதமாக அது மாற வேண்டும். அதற்கேற்ப அந்த ரமலானை நாம் அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்ல. நாயன் அல்லாஹு ஜல்லசானஹு தாலா இந்த புனிதமிக்க ரமலானில் நாம் செய்கிற எல்லா நல்லறங்களையும் நம்முடைய ஈமானை வலுப்படுத்தக்கூடியதாக, உள்ளத்திற்கு போதிய பயிற்சி தரக்கூடியதாக, மென்மேலும் ஈமானிய உணர்வோடும் இஸ்லாமிய உணர்வோடும் நாம் மரணிக்கிற அந்த இறுதி மூச்சு வரையிலும் கலிமத்து தொகையை முறையாக புரிந்து வாழுகிற நன்றியுள்ள இறை நல்லடியார்களுடைய கூட்டத்தில் சேர்வதற்கு தகுந்த ஒரு பக்குவமான வாழ்க்கை வாழ்வதற்கு தகுந்த ஒரு அரிய தருணமாக அல்லாஹ் இது போன்ற காலகட்டங்களை நமக்கு ஆக்கித்தர வேண்டும். அதற்கு வேண்டிய முயற்சிகளை நாம் மேற்கொள்வோமாக. அல்லாஹ் அதற்கு நல்லருள் வாலிப்பானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அதாபன்னார். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம் وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته